ஹலோ, வெரி குட் மார்னிங் டு ஆல் அவர் கும்பகோணம் சமயபிபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். தேங்க்யூ டு ஆல். நான் இப்போ என்ன பண்ண, இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பார் சாதம், நல்ல ஒரு சத்து மிகுந்த சாம்பார் சாதமாக இருக்கணும். அதில் நான் ரொம்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப சேர்க்கலைனாலும், இது வந்து முருங்கை கீரை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். நல்ல முருங்கைக்கீரையாக பூச்சி இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இது கம்பளி பூச்சியெல்லாம் நிறையா இதில் இருக்கும், சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும். இல்லாமல் நல்ல கீரையாக நம்ம எடுத்து அலம்பிட்டு ஆஞ்சி வச்சுருக்கணும். நல்லா ரொம்ப திக்கு நாம்பாக இருந்தால் உங்களுக்கு வந்து அது வயிற்றுப்போக்கு உண்டு பண்ணிடும். இதேமாரி இருக்கிறத கூட அந்த காம்பை நல்லா நம்ம ஆஞ்சி ஒத்த இலையாக நம்ம ஆஞ்சி வச்சுக்கணும். இந்த முருங்கைக்கீரை சாம்பார் சாதமாக பண்ண போகிறேன், சாம்பார் இல்லாமல் சாம்பார் சாதமாக பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன். முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் ஆஞ்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் கடுகும், வெள்ளை உளுத்தம் பருப்பு, தாளிக்கை, பெருங்காயம், மஞ்சப்பொடி, துவரம்பருப்பு, ஒரு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி, ஒரு ரெண்டு பேருக்கு உள்ளது தான் நான் செய்கிறேன். துவரம்பருப்பு ஒரு கரண்டி, பெரிய கரண்டியை, பயத்தம்பருப்பு ஒரு அரை கரண்டி, சில பேர் போடுவா சில பேர் போட மாட்டேன். இந்த சாம்பாருக்கு தேவையான மிளகாப்பொடி, கொஞ்சோண்டு பல்லாரி வெங்காயம், என்கிட்ட வந்து காய்கறிகள் நிறையா உருளைக்கிழங்கு எல்லாமே போடலாம். அது வந்து கதம்ப சாம்பாராக போயிடும். ஏன்னா ஒரு கொத்தரங்காய் இருந்தது, ஒரு நாலு கொத்தரங்காய் இல்லைன்னா அலம்பிட்டு நறுக்கி சின்ன சின்னதாக வச்சுக்கிட்டுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆஞ்சி வச்சுட்டேன். தக்காளியே ஒரே ஒரு தக்காளி பீஸ் பீஸாக போட்டு வச்சுருக்கேன். ஒரே ஒரு கப்பு ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு எடுத்து தண்ணியிலேயே ஊற வச்சுட்டேன். இப்போ இதுதான் இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவை. இதை வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நான் சாதம் வெடித்து சாம்பாரை தனியாக பண்ணி சொன்னோம்னா உங்களுக்கு ரொம்ப டயமாக இருக்குது. ரெண்டாவது இப்படி பண்ணாலும் இது நல்லா தான் இருக்கும். இப்போ நான் டைரெக்டாகவே எல்லாத்தையுமே ஒன்றை தாளித்து கொட்டி ஒரே இதிலையே போட்டு குக்கரில் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஒரு குக்கரை வச்சுட்டு எண்ணெய் தாளிக்கிறது, எண்ணெய் தாளிக்க அடுப்பில் வச்சுடுறோம். தாளிக்க வச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த கடுகு, வெள்ளை உளுத்தம் பருப்பு ரெண்டையும் போடுவோம், பெருங்காயத்தையும் போட்டுருவோம். மூணையுமே நம்ம அதில் போட்டுக்கலாம். இந்த பெருங்காயம், கடுகு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, முழு பருப்பும் அரைப்பருப்போ வெள்ளை ஊற்றுக்கணும். அதை போட்டு இப்போ நல்லா கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிக்கிறது, வெடிக்கிறது இந்த பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சதை அதில் போட்டுடணும். நல்லா போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு கரண்டியால் நல்லா ஒரு கலக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக லைட்டாக வரவேற்றுக்கு. இது மேலேயே இந்த கொத்தரங்காயும் கொஞ்சம் நல்லா வேகணும். ஒரு நாலு கொத்தரங்காய் சும்மா வெறும் பல்லாரி வெங்காயம் தக்காளி மட்டும் போடாமல் போட்டுட்டு, இந்த கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு அது பொடி இருக்கும், காரப்பொடி போட்டாலும் அது ஒன்று போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வதங்கிட்டு இந்த தக்காளி கொட்டி அதில் கொட்டிடுவோம். தக்காளி அதில் கொட்டி தக்காளியை நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த முருங்கை கீரை வச்சுருக்கோம் பாருங்க, நல்லா ஆஞ்சி சுத்தமான நல்ல இந்த கொழுந்தான முருங்கை கீரை அதுலேயும் அதில் இந்த தாலி புளி சேர்த்து வரும். எதுக்காக இதெல்லாம் சேர்க்குறேன்னா எல்லாமே நல்லா வதங்கிடும், நல்லா வதங்கிடும். வதங்கிட்டுனா உடம்புக்கு கெடுதல் பண்ணாது. முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் பொடி இந்த வச்சுருக்கேன், ரெண்டு பேருக்கு தான் வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி, சின்ன ஸ்பூனாக டேபிள் ஸ்பூனாக ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி இதையும் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு இந்த துவரம்பருப்பு தனியாக பருப்பு வேக விட்டு போடணும். நான் இதுலேயே போட்டுருக்கேன், ஒரே சிங்கிளில் பண்ணுவோம். இந்த துவரம்பருப்பு, இந்த பயத்தம்பருப்பு இதை நல்லா களைச்சிட்டு அதில் போட்டுக்க வேண்டியதான். நல்லா போட்டுட்டு நல்லா இதை வதக்கணும். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் வதங்கினோடனே புளியை கரைச்சி அந்த தலையில் ஊற்ற வேண்டியதான். இப்போ புளியை கரைச்சி ஊற்றுவோம். இப்போ இந்த முருங்கைக்கீரை, இந்த தக்காளி, கொத்தவரங்காய், வெங்காயம், பல்லாரி வெங்காயம் எல்லாம் வதக்கினதில் புளியை கரைச்சி ஊற்றி மிளகாப்பொடி, உப்பு, பெருங்காயெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு, அந்த அளவுக்கு தேவையான குவான்டிட்டிக்கு உப்பு, ஸோ கல் உப்பு போட்டாச்சு சால்ட்டு போடல. இப்போ என்ன பண்ணணும், நம்ம வச்சுருந்த அரிசியை நல்லா ஒரு மூணு நாலு கலத்தில் நல்லா கலைஞ்சிட்டு கை நீரை வடிகட்டிட்டு இப்போ இந்த அரிசியை நல்லா கொதிக்கிறது பாருங்கள். இந்த கொதிக்கிற பதத்தில் இதில் அரிசியை அதில் சேர்த்துட வேண்டியது. அவனை சேர்த்துட்டோம்னா அவன் நல்லா வேக ஆரம்பிச்சுடுவான். நல்லா என்ன பண்ணணும், இப்போ இதை வந்து ஒரு அடுத்தது ஒத்த அரிசி எல்லாத்தையும் அதில் தட்டிவிட்டு சைடெல்லாம்
இது என்ன பண்ணணும்னா ஒரு கணக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு கப்பு சாதம் இது அரிசி வச்சோம்னா 3 கப்புக்கு குறையாமல் இருக்கணும். அந்த ஜலம் உள்ளே இருந்ததுனால தான் நல்லா குழஞ்சின்னு இருக்கும். நான் அது ஒரு 3.5 கப்பு வர அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஏன்னா குழஞ்ச வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம், இது நல்லா கொதிக்கிறது. இப்போ நல்லா அரிசி எல்லாத்தையும் போட்டுவிட்டு குக்கரை இப்போ மூடிடுவோம். இப்போ நல்லா போட்டு குக்கரை நல்லா கொதி வந்துடுச்சு, வந்துட்டு கிட்ட போட்டு குக்கரை வச்சுட்டோம். நல்லா குக்கரில் இந்த பருப்புலாம் அப்படியே நம்ம பச்சையாக போட்டுக்கிறதுனால தோரம் பருப்பு பயத்தம் பருப்பு மற்ற வெஜிடபிள்ஸ் வதக்கிட்டு போட்டால் கூட நல்லா வேகணும். 3-4 விசில் விட்டுக்கலாம். அது 4 விசில் விட்டுப்போம். முட்டைன்னா இறக்கி வைக்க வேண்டியதுதான். தேவையாக இறக்கி வைக்கும்போது 2 முட்டை நெய் இருந்தால் ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லா இந்த முருங்கைக்கீரையை உங்களுக்கு நான் நிறையா எல்லாேருக்கும் முருங்கைக்கீரைன்னா நம்ம தஞ்சாவூர் சைடு நம்ம சென்னை தமிழ்நாட்டிலே எல்லாருக்குமே நல்லா தெரியும். முருங்கைக்கீரையை வந்து என்ன பண்ண கேட்டது தான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு மருத்துவ குணம் கொண்ட முருங்கை ஒரு மூலிகைன்னே சொல்லலாம். இதை முருங்கைக்கீரையை நல்லா கொழுந்தா இப்போ காமிச்ச நேரமாரி இதை நல்லா ஆரஞ்சு அதை நெய்யில் வதக்கி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டு வந்தோம்னா 15 நாள் சாப்பிட்டா கூட கொஞ்சம் ஒரு பிடிச்ச அளவு பிடிச்சி இழுத்து நல்லா நெய்யில் வதக்கி சாப்பிட்டோம்னா ரத்த சோகையை நீக்குங்கிறா அவ்வளோ நல்லது. உடம்புல நல்ல ரத்தங்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு இது ஒரு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து என்னென்னா பற்களுக்கு உறுதியை கூட தருவோங்கிறா. பற்கள் ஈறுகளுக்கு இது நல்லா உறுதியை கொடுக்குமா, நீளமான முடிகள் வளர்கிறதுக்கு உதவி பண்ணுமா, நரைமுடி இருந்தால் அதை வந்து நரைமுடியாக இது போகக்கூடிய திறமை உள்ள ஒரு மருத்துவ குணங்கள்லாம் அதில் இருக்கான். தோல் நோய் இருக்கணும், தோல் நோய் இருந்தால் போயிடும். வயிற்று புண்ணுக்கு இது ஒரு நல்ல மருந்து. வயிற்று புண்ணுக்கு என்ன பண்ணணும்னா முருங்கைக்கீரையை சாறு வச்சு அதை சாப்பிடுவா. பயத்தம்பருப்பு வச்சு கூட 2 பயத்தம்பருப்பும் முருங்கைக்கீரை போட்டு ஒரு உப்பு போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுவிட்டு ஒரு பாதி மிளகா அல்லது பாதி மிளகா பச்சை மிளகா மிளகா வத்த மிளகா பாதி உரப்புக்காக நமக்கு எல்லாம் உப்பு உரப்புலாம் வேண்டியிருக்கு. அதனால் அதை வச்சு இந்த அது ஜூஸ் மாரி எடுத்து சாப்பிட்டோம்னா வயிற்று புண்ணு கம்ப்ளீட்டாக போகும். நம்ம நிறைய ஆங்கில மருந்துகளே சாப்பிட்றதுக்கு அது நல்லா போகும், அதை சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இது மலச்சிக்கலை ரொம்ப போக்கும். கீரையோட சாறை சாப்பிட்டு வச்சாலும் மலச்சிக்கலை போகும். கைகால் வழியெல்லாம் இருந்ததுன்னா கீரை இந்த ஜூஸ் சாப்பிட்டு வந்தால் கீரையோட கீரை சாம்பாரோ கீரை வடையோ கீரையை நிறைய சேர்த்துட்டோம்னா இந்த கைகால் வழியெல்லாம் கூட குறையும். அடிக்கடி சாப்பிட்டதுனால கூட லேடிஸ் எல்லாம் சாப்பிட்டோன்னா இளம் குழந்தைகள் தம்பதிகள் இருக்காங்க இளம் சின்ன வயசுக்காரன் இது அடிக்கடி முருங்கைக்கீரை முருங்கைக்காயெல்லாம் சாப்பிட்டு வந்தால் மலட்டுத்தன்மை இருக்கிறவாளுக்கு கூட அந்த மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தைகள் பாக்கியம் பெறத்துக்குள்ள உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸை அது பண்ணுமா. கீரை அவ்வளோ இது முருங்கைக்கீரை அடிக்கடி சாப்பிட்டா குழந்தைகள் கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன தம்பதிகளாக இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு இதில் ரொம்ப ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கா. அதோட இல்லை இது வந்து இரும்பு சத்து இதில் ஏகப்பட்டது இருக்குது. இரும்பு சத்து நம்ம அயன் டேப்லெட்டாக வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கோம், அது சில பேருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, டிசென்ட்ரி போகுது, பயந்து பயந்து ஒரு நாளைக்கு ஒன்று தான் சாப்பிடுது, 2 கரண்டி சாம்பாரோ அல்லது ஏதோ கீரை கூட்டோ எதையோ ஒரு தேங்காய் அரைச்சி விட்டு ஒரு ஜீரகத்தை போட்டு பண்ணாலோ உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லுவாள். அதனால் இன்றைக்கி ரொம்ப ஆசைப்பட்டேன் முருங்கைக்கீரை சாம்பார் சாதம் பண்ணணும்னு ஆசை. இன்றைக்கி சிம்பிளாக போட்டிருக்கேன். இது நல்லா பாயில் ஆகி குக்கர் 3 சவுண்டு வரட்டும். மற்றபடி காமிப்போம், ரொம்ப டைம் எடுத்து விட்டேன், அவசியம் பாருங்கோ. இது ரொம்ப இது அரிய நமக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷமான ஒரு சத்து உள்ள பொருள் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் சாதம். அவசியம் ஆக்கல் பண்ணுங்கோ. இதுக்கு ஒரு அப்பளமோ இல்லை ஒரு சிப்ஸோ வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவசியம் எல்லோரும் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் அவசியம் பண்ணுங்கோ. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நிறையா அனுப்புங்கோ. எவ்வளவோ நம்ம பார்த்துட்டுருக்கோம், இது எல்லோரும் பண்ண நல்லா தெரிஞ்ச ஒன்றாக இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை மறுபடியும் அவளுக்கு ஒரு தூண்டி விடுறது தான். இது வேறு ஒன்றும் இல்லை. சாம்பார் சாதம் ரெடி ஆனோடனே அது வீடியோவில் காமிச்சிடும். நல்லா 3 சவுண்டு வரட்டும். இப்போ இந்த குக்கரை திறந்துட்டாச்சு. இதில் என்ன பண்ணலான்னா நான் வந்து ஒரு அதுக்கு சொல்லலை உங்களுக்கு சொல்ல விட்டுட்டேன். ஒரு துளியூண்டு ஒரு சின்ன ஒரு 25 கிராம் வெள்ளைக்கட்டி போட்டேன். வெள்ளைக்கட்டி போட்டேன்னா என்ன ஆகுனா இந்த உரப்பு உப்பு உரப்பு காரம் இது எல்லாமே பச்சை மிளகா போட்டது எல்லாமே இல்லாமல் நியூட்ரல் பண்ணி கொஞ்சம் நல்லா கொடுக்கும். இதை என்ன பண்ணோம்னா இப்போ சாம்பார் சாதம் சுவையான முருங்கைக்கீரை சத்தான சுவையான கூட சத்தான சாம்பார் சாதம் ரெடி. இதை நம்ம குக்கர்லேயே சூடாக வச்சுருந்தோம்னா சர்வ் பண்ண நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸோ அவளுக்கு என்ன டேஸ்ட்டாக இருக்கோ இல்லை உருளைக்கிழங்கு காரக்கறி இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிப்ஸு தொட்டுட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஏதாவது சைடு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டோம்னா சத்துக்கு சத்தும் ஆச்சு, உணவே மருந்து மருந்தே உணவுன்னு ஆச்சு. அல்லது ஒரு அப்பளம் இருந்தால் கூட அப்பளத்தை பொறிச்சு தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது தான் தீராதுன்னு ஒரு இது இருந்தால் கூட நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாக இதையும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது என்னோடய எல்லோரும் சாப்பிட்றோம். நான் இப்போ நான் சொல்லி தான் சாப்பிட்றேன்னு சொல்லலை, எல்லோரும் சாப்பிட்ணும்.
ஹெல்த்தி ஃபுட்டாக ஒரு நாளைக்கு இந்த முருங்கைக்கீரை சாம்பார் சாதம் நீங்களும் உங்கள் ஆத்திர பண்ணி சாப்பிட்டு பலனடையணும். இது தெரிஞ்ச ஒன்று தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், புதுசாலாம் ஒன்றும் சொல்லிடல. அவசியம் நான் அதை கொஞ்சம் அப்படியே இருக்கிறத நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ டு ஆல் ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம், கும்பகோணம் சமையல். இதுக்கு எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புவேன் நினைக்கிறேன். நன்றி உங்களோட ஆதரவு. மீண்டும் ஒரு நல்ல மெனுவில் சந்திப்போம். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம், கும்பகோணம் சமையல். தேங்க்யூ டு ஆல். முருங்கைக்கீரை ஸ்பெஷல் சாம்பார் சாதம் ரெடி.